Hi students, welcome to neettopppertricks. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோல டாப்பர் நோட்ஸ் வச்சு மார்ஃபாலஜி ஆஃப் லெவலிங் பிளான்ஸ் படிக்க போறோம். NCERT லைன் பை லைன் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ இது. ரூட் பார்க்கலாம். ரூட்ல ஃபர்ஸ்ட் வந்து இன் டைகாட் பிளான்ட்ல டைரக்ட் எலாங்கேஷன் ஆஃப் ரேடிக்கல் வந்து பிரைமரி ரூட்ஸ். டைரக்ட் எலாங்கேஷன்னா அப்படின்னா என்னதுன்னா ஒரு ரேடிக்கல் இருக்குன்னா ஒரு எம்பரியோன்னு எடுத்துட்டோம்னா அதில் ரேடிக்கல் பியூமின் இருக்கும். அதில் ரேடிக்கல்லேருந்து டைரெக்டாக எலாங்கேஷன் ஆகி வர்றதான் வந்து பிரைமரி ரூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க டைகாட் பிளான்ட்ஸில். அடுத்து லேட்ரல் ரூட்ஸ் ஆஃப் செவரல் ஆர்டர் செகண்டரி ட்ரெஷரி ரூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா இந்த பிரைமரி ரூட்ஸ்லேருந்து பிரான்ச்சாக லேட்ரலாக பிரான்ச் ஆகி வரும். இது செகண்டரி ரூட்ஸ். இந்த செகண்டரி ரூட்ஸ்லேருந்து பிரிஞ்சு வர்றதான் வந்து ட்ரெஷரி ரூட்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், டேப் ரூட் சிஸ்டம் தான் ஆணி வேறுன்னு அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, அப்போ இந்த டைகாட் இலிடன்ஸில் வந்து டேப் ரூட் சிஸ்டம். ஓகேவா, இப்போ இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டாங்கன்னா மஸ்டர்ட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிளையும் இந்த லெசனை முடிக்கும் போது கடைசியாக ஒரு வீடியோ போடுவோம் எக்ஸாம்பிள்காண்டி. அதில் எல்லா எக்ஸாம்பிளினுடைய ஈஸியாக ஞாபகத்துக்கக்கூடிய ட்ரிக்ஸை வந்து நான் போடுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த பாயிண்ட்டு இன் மோனோகாட் பிளான்ட். மோனோகாட் பிளான்ட்ல பிரைமரி ரூட்ஸ் இஸ் ஷார்ட் லிவ்ட். இதில் எப்படி இருக்கும்னா இது ரூட்னா பிரைமரி ரூட் இப்படி வளர்ந்துருக்கும். வளர்ந்து அது ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ரூட்லாம் போயிட்டு இந்த பேஸ் ஆஃப் தி ஸ்டெம்லேருந்து இந்த மாதிரி முடி முடியாக இருக்கும். பேஸ் ஆஃப் தி ஸ்டெம்மில் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஓகேவா, பிரைமரி ரூட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஃபைப்ரஸ் ரூட்ஸாக இருக்கும் பேஸ் ஆஃப் தி ஸ்டெம்ல. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். டைகாட் டைகாட் பிளான்ட்னா டேப் ரூட் சிஸ்டம், மோனோகாட் பிளான்ட்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். இது வந்து டாப்பர்ஸ் நோட்ஸு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ரீஜன் ஆஃப் தி ரூட். ரீஜன் ஆஃப் தி ரூட்னா ஒரு ஒரு ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ரூட். உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க, இதுதான் ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரைமரி ரூட்ல இருக்கக்கூடியதை நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரூட் இஸ் கவர்ட் அட் அபெக்ஸ் பை திம்புல் லைக் ஸ்ட்ரக்சர். திம்புல் லைக் ஸ்ட்ரக்சர்னா ரூட்டினுடைய அபெக்ஸ் பகுதினா நுனிப்பகுதின்னு அர்த்தம். அந்த நுனிப்பகுதியில் வந்து இந்த மாதிரி கவர்ட் பண்ணியிருக்கு, திம்புல் லைக் ஸ்ட்ரக்சரில் கவர் பண்ணியிருக்கு. இதை வந்து என்னன்னு சொல்கிறோம், ரூட் கேப்புன்னு சொல்கிறோம். ஓகேவா, இது வந்து எதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்குன்னா ப்ரொடெக்ட் தி டெண்டர் அபெக்ஸ் ஆஃப் தி ரூட். ரூட்டினுடைய நுனிப்பகுதியை பாதுகாக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இது பண்ணாது, மண்ணில் இருக்கக்கூடிய மினரல்ஸை வந்து உள்ளுக்குள்ளே மினரல்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய சில மினரல்ஸை வந்து உரியறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து வந்து ரெண்டாவது பாயிண்ட். அதுக்கு இதுவரையும் ரூட்டு கேப்பு இதுலேருந்து இதுவரையும் ரூட்டு கேப்பு இதுலேருந்து இதுவரையும் ஃபியூ மில்லிமீட்டர்ஸ் எபோ தி ரூட்டு கேப். ரூட்டு கேப்புக்கு கொஞ்சம் மில்லிமீட்டர்ஸ்க்கு மேலே ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. இது வந்து என்னது, ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. இந்த ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் வந்து ரொம்ப சின்னூண்டாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், லேசான வால். அதனுடைய வால் வந்து செல் வால் வந்து எப்படி இருக்குன்னா லேசாக இருக்கும். டென்ஸ் புரோட்டோபிளாசம், டென்ஸ் மீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதிகம், அதிகமான அளவில் அந்த செல்லில் புரோட்டோபிளாசம் இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியிலேருந்து கொஞ்சம் மேலே போனோம்னா ப்ராக்சிமல். ப்ராக்சிமல்னா கீழேருந்து மேலே போகிறது. அப்போ ப்ராக்சிமல் டு திஸ் ரீஜன், டூ திஸ் ரீஜன்னா ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. அப்போ இந்த ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியிலேருந்து ப்ராக்சிமலில் கொஞ்சம் தூரத்துக்கு போனோம்னா இது வந்து ரேப்பிட் எலாங்கேஷன், ரேப்பிட் எலாங்கேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரேப்பிட் எலாங்கேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி அது மெச்சூர் ஆகும். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிற செல்ஸ்லாம் வந்து லேஸான வால்டாகவும் வெரி ஸ்மாலாகவும் இருக்கா. இந்த செல்ஸ்லாம் வந்து இங்கே போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசு பெரிய பெரிய செல்ஸாகவும் திக் வால்டாகவும் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து என்னன்னு சொல்கிறோன்னா இந்த ரீஜனில் தான் வந்து எல்லா செல்ஸுமே வந்து இந்த ரீஜனில் தான் வந்து ரூட்டினுடைய லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்த பாயிண்ட் வந்து என்னன்னா ரேப்பிட் எலாங்கேஷனுக்கு கொஞ்சம் மேலே, ப்ராக்சிமல் டு திஸ் ரீஜன் அப்படின்னா ரேப்பிட் எலாங்கேஷனுக்கு கொஞ்சம் மேலே ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன் இருக்கு. ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷனில் வந்து
ரீஜா மெச்சூரேஷனில் தான் வந்து ரூட் ஹேர்ஸ் இருக்கும். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கேட்பாங்க எப்படின்னா ரூட் ஹேர்ஸ் வந்து எந்த ரீஜனில் இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய ரூட் ஹேர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா லைட்டாக வெரி ஃபைனாக இருக்கும், ரொம்ப அந்த நூல் சைஸில் இருக்கும், நூலை விட ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை டெலிகேட்டாக இருக்கும், த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் நூல் மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த ரூட் ஹேர்ஸ் எதுக்கு உபயோகமாக இருக்குது, மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணியையும் மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு போகலாமா. மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட். மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்டில் வந்து என்னன்னா ரூட் வந்து ஸ்டோரேஜாகவும் சப்போர்ட்டாகவும் ரெஸ்பிரேஷனாகவும் மாடிஃபை ஆகிருக்கு. எக்ஸப்ட் அப்சர்வேஷன் அப்சார்ப்ஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அப்சார்ப்ஷனும் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸும் வந்து ரூட்னாலே பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா அப்சார்ப்ஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் தான். அதை தவிர அந்த ரூட் வந்து மாடிஃபை ஆகி அந்த பிளான்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டையும் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு அந்த ஃபுட்டை வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு இதாகவும் ரெஸ்பிரேஷனாகவும் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜனை வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கும் உபயோகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறோம்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு பார்க்கணும். ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு என்னன்னா நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். டேப் ரூட்னா கேரட் அண்ட் டர்னிப். டேப் ரூட்னா என்னது, டைகாட் பிளான்ட். அப்போ டைகாட் பிளான்ட்ல ரூட் வந்து என்னவாக மாறிடும், கேரட் அண்ட் டர்னிப் டேப் ரூட். ஓகேவா, அடுத்து வந்து அட்வான்டேஜஸ் ரூட். அட்வான்டேஜஸ் ரூட்னா என்னது, ஸ்டெம்முனுடைய பேஸில் வந்து நிறையா நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து பேஸ்லேயே வந்திருக்கும், அது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த பாயிண்ட் வந்து என்னதுன்னா ஹேங்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்த ரெண்டு பாயிண்ட் வந்து சப்போர்ட்டிங் பாயிண்ட். ஓகேவா, சப்போர்ட்டிங் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹேங்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிறது என்னதுன்னா பேனியன்ட்ரி. அந்த பேனியன்ட்ரியை இன்னொன்று என்னன்னு கேட்பாங்கன்னா ப்ராப் ரூட்ஸ். நம்ம நீட்டில் வந்து என்னன்னு கேட்பாங்கன்னா ப்ராப் ரூட்ஸினுடைய எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க, பேனியன்ட்ரின்னு எழுதணும். ஓகேவா, ஹேங்கிங் ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம். மூணே பாயிண்ட் தான், ஹேங்கிங் ஸ்ட்ரக்சர்னா என்னது, பேனியன்ட்ரி. பேனியன்ட்ரினா என்னது, ப்ராப் ரூட்ஸ். ஓகேவா, அடுத்த பாயிண்ட் என்னதுன்னா சப்போர்ட்டிங் ரூட் கம்மிங் அவுட் ஆஃப் தி லோயர் ரூட்ஸ் நோட்ஸ் ஆஃப் தி ஸ்டெம். இப்போ ஒரு ஸ்டெம் இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டெம் இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டெம்லேருந்து இந்த மாதிரி ஸ்டெம்முனுடைய லோயர் நோட்ஸ்லேருந்து இந்த மாதிரி லோயர் நோட்ஸ். இப்போ சுகர் கேன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சுகர் கேனில் ஒவ்வொரு கட்லேயும் ஒவ்வொரு நோட் இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, சப்போர்ட்டிங் ரூட்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தி லோயர் நோட்ஸ் ஆஃப் தி ஸ்டெம்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மைஸ் சுகர் கேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அந்த இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்லிட் ரூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து வந்து ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன்னா என்னதுன்னா க்ரோயிங் இன் ஸ்வாம்பி ஏரியாஸ். ஸ்வாம்பி ஏரியாஸ்னா சதுப்பு நிலத்தில் வளரக்கூடியது. மெனி ரூட்ஸ் கம் அவுட் ஆஃப் தி கிரவுண்ட். இப்போ எப்படின்னா ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா அந்த கிரவுண்ட்லேருந்து கீழேருந்து மண்ணுக்குள்ளேருந்து மேல் நோக்கி வெர்டிக்கலி அப்போடா க்ரோ ஆகி வரும். அப்போ அது வந்து முள்ளு முள்ளாக இருக்கும், இந்த மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கும். இந்த முள்ளு முள்ளாக இருக்கிறது எதுக்கு உபயோகமாக இருக்குன்னா வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரெஸ்பிரேஷன் காண்டி உபயோகமாக இருக்குது. அந்த பிளான்ட்டுக்கு அதுக்குரிய எக்ஸாம்பிள் என்னன்னா ரைசோபோரம். ஓகேவா, அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெமட்டோ போர்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு ஹெல்ப் ஆகுது, ஹெல்ப்ஸ் டு ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். இது வந்து நம்ம என்னதுன்னா டாப்பர் ஸ்டிக்ஸை டாப்பர்ஸோட நோட்ஸை வச்சு தான் நம்ம நடத்தியிருக்கோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டெம்மை நடத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நீட் டாப்பர் ஸ்டிக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.